திருவண்ணாமலையில் சாலையோரம் வியாபாரம் செய்பவர்கள் குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்று காவல்துறை மிரட்டுவதாக வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கொடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் சாலையோரங்களில் வியாபாரம் செய்யக்கூடாது என்றும் மீறினால் குண்டர் சட்டம் பாயும் என்றும் செங்கம் காவல் நிலைய ஆய்வாளர் மகாவிஷ்ணு வியாபாரிகளை காவல் நிலையத்திற்கு அழைத்து மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த 25-க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் மாவட்ட ஆட்சியர் விஜய் பிங்லேவிடம் புகார் அளித்தனர். நாங்கள் ஒரு 20 வருஷமாக 30 வருஷமாக அந்த இடத்துல வியாபாரம் பண்ணிட்டுருக்கிறோம். அந்த வியாபாரம் பண்ண இருக்கும்போது நேற்று போலீஸ் கூப்பிட்டு என்ன பண்ணார், எங்களை வந்து இந்தமாரி வந்து ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு போனார். நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போயிட்டு என்னங்க சார் சொல்லுங்கள் சார்னு வணக்கம் வச்சோம். வணக்கம் வச்சுட்டு அவர் என்ன சொன்னார், நீக்கோட 5 மணியோட நீங்கள் கடையை எடுத்துடணும், நீங்கள் கடையை வச்சிங்களா நாங்கள் வந்து கேஸ் போடுவோம், கேஸ் போட்டு 2வது டைம் வந்து உங்களுக்கு குண்டால் சட்டம் போட்டுருவோம், உள்ளே 1 வருஷம் நீங்கள் போயே ஆகணும், அது கலெக்டர் உத்தரவு, நீங்கள் யார் எது பண்ணாலும் நாங்கள் அவர் சொன்னால் நாங்கள் செய்வோம் அப்படின்னு அவர் மிரட்டிட்டு போயிட்டார். சரிங்க ஐயான்னு நாங்களும் 10 பேர் சரின்ட்டு நாங்கள் இது பண்ணிவிட்டு இப்போ செங்கத்துலேருந்து இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்துருக்கிறோம். ஐயா, நாங்கள் வந்து 30 வருஷமாக வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த செங்கத்தில். 30 வருஷமாக யாருக்கும் இடர் கொடுக்காமல் ஒரு ஓரமாக நின்று தள்ளு வண்டியில் தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேறு தொழில் இல்லை, எங்களுக்கு வீடு வாசலுக்கும் வசதி உள்ள குடும்பம் இல்லைங்க எங்கள்கிட்ட. என் பொண்டாட்டி பிள்ளைலாம் இன்றைக்கி தெருவில் தான் இருக்குது, பஸ் ஸ்டாண்டில் சும்மா பிளாட் பார்த்தில் உட்காந்துருக்குதுங்க. இன்னைக்கு எங்களுக்கு பொழைக்க வழி கிடையாது. காவல்துறையினர் மீது வியாபாரிகள் புகார் கொடுத்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.